हेलो व्यूवर्स, वेलकम बैक टू थर्ड डे रिपोर्ट्स। इनकी नम्बर विनो टू पड़ो रिव्यू पाकपो। विनो लेट द वी कॉनेज इत पड़म नलवरा और एलियन इनवा इन्वेस्टिगेशन जर्नलिस्ट रिपोर्टर और ना एलियन कटवर और साइको किलर और विलन और एलियन। सो और कॉनेज अंड एलियन संड லாரன்ஸ் சொல்கிற மாதிரி பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்று என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் பாட்டு வந்து 2018 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட தமிழ் பாட்டுமே நம்மளுக்கு தமிழ் டப்புமே வந்திருக்கு. ஸோ அந்த படத்தை பார்த்தா தான் இந்த பார்ட் டூ புரியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பிஜிஎம் சூப்பர் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஹீரோக்குள்ளே இருக்கிற ஏலியன் அவரே கேள்வி கேட்டு அதுக்குள்ளே இருக்கிற அவர் பதில் சொல்வார். அது ரொம்பவே காமெடி சென்ஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் சில காமெடி சென்ஸுமே சூப்பராக வந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட சினி ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பிஜிஎம்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட்லேயே அடித்து தூக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா டாம் ஆர்டி, வில்லன் பார்த்திங்கன்னா உட்டி ஹேரன்ஸ். அது போக அந்த படத்தில் நயோமி ஹாரிஸ், மிசில் வில்லியம்ஸ் அப்படின்ற நிறைய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் கலக்கியிருக்காங்க. நட்சத்திர பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை வந்து வித்தியாசமான கதைக்களமாக இருந்தாலும் சீன் பை சீன் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு சுவாரஸ்யம் கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே இருக்கும். அந்த படத்தோட விஷுவல் அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்கும். அதாவது அந்த ஒரு பிஜிஎம் சவுண்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு ஹாலிவுட் படம் வந்து நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை. சீன் பை சீன் நம்மளை வந்து வியக்க வைக்கிற மாதிரி அடுத்து என்ன நடக்கும் நம்மளால் யூகிக்க முடியாத மாதிரி சீன்ஸ் எல்லாம் அந்த படத்தில் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கார்னேஜுக்கும் ஆடியன்ஸுக்கும் இடையில் என்ன நடக்கும் அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. அது அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தகுந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை கரெக்டாக எடுத்து கையாண்டு செஞ்சுருக்காங்க அப்படின்றதுல ஐயமே இல்லை. எல்லாருக்கும் இந்த படம் நல்ல ஒரு ட்ரீட்டான படம் தான், நல்ல ஒர்த்தபிள் படம். கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.